நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள். நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதுதான் தின ராசி பலன், வார ராசி பலன், மாத ராசி பலன், வருட ராசி பலன், குரு பெயர்ச்சி பலன், சரி பெயர்ச்சி பலன், ராகேது பெயர்ச்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது, ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது. உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம். வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிகளே, நான் தற்போது சோபகிருது வருடம் தமிழ் புத்தாண்டு பலன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு கூற உள்ளேன். காலம் 14 ஏப்ரல் 2023 வெள்ளிக்கிழமை முதல் 13 ஏப்ரல் 2024 சனிக்கிழமை வரை. என்ன துலாம் ராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு விதமான வந்து பொருளாதார உயர்விலிருந்து கடந்த ஒரு வருடங்களாக, அதாவது 2022 நீங்கள் வந்து ஏப்ரல்லிருந்து கிட்டத்தட்ட வந்து திரௌபதி துகுலுரைப்பட்டாலும் உங்களுடைய ஆமாம் வேட்டியை உருவிட்டான் கடங்காரன், பெண்களாக இருந்தாக்க புடவை உருவாத கொலை தான், அந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து இப்போ ரிலீஸ் ஆகிறீங்க. சங்கமங்கள் சப்தமத்தில் இதனால் வந்து இப்போ திருமண வாய்ப்புகள் வந்து கைகூடி வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு, திருமணம் ஆனவர்களாக இருந்தால் குழந்தை பாக்கியம் கைகூடி வரும். இதெல்லாமே இந்த 2023 ஏப்ரல்லிருந்து ஏற்படும். இப்போ 1/1 சொல்கிறேன். அடுத்த நிலை என்னென்னா, 2023 ஏப்ரல் முதல் 2023 மே வரையிலும் தொழில் ரீதியாக பலவிதமான போட்டி பொறாமைகள், கணவன் மனைவிக்குள்ள வந்து கருத்து வேற்றுமைகள், பிரிவினைகள் கூட சில பேருக்கு வரும். இது வந்து 2023 ஏப்ரல் 10 முதல் 2023 மே 20 வரையிலும் இந்த பலன். இதற்கு அடுத்தபடியாக 2023 ஜூன் 10 முதல் 2023 நவம்பர் 10 வரையிலும் உங்களுக்கு பிள்ளைகள் மூலமாக கொஞ்சம் உடல்நல உபாதைகளுக்காக நீங்கள் செலவிட வேண்டியது வரும். தாயின் உடல்நலத்துக்காக செலவிட வேண்டியது வரும். சொத்துக்கள் கைவிட்டு போயிடுமோ, கைவிட்டு போயிடுமோ அப்படின்னு ஏங்கக்கூடிய ஒரு மனபயத்தை தரும். ஆனாலும் சமாளித்து விடுவீர்கள். அதன் பிறகு 2023 ஜூலை முதல் 2023 ஆகஸ்ட் வரையிலும் ஒரு நண்பன் கூட சண்டை சச்சரவு, மனைவி கூட சண்டை சச்சரவு, அதனால் வந்து போய் போலீஸ் ஸ்டேஷன் படி ஏறுற அளவுக்கு ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். அதனால் கப்சிப்புன்னு, ஆமாம், இந்த நேரத்தில் வாயடக்கம் தேவை, கோபத்தை காட்டக்கூடாது. காரியம் பெருசா வீரியம் பெருசானா, காரியம் பெருசுன்னு இருக்கணுமே தவிர வீரியம் பெருசுன்னு போகக்கூடாது. பொருளாதாரத்தில் ஒரு மிக பெரிய வந்து என்ன சொல்ல வருது, இது வந்து எங்கேயோ இடிச்சா எங்கேயோ மழை பெய்யணுவாங்க, யாரோ உழைச்ச உழைப்புக்கு உங்களுக்கு வந்து ஊதியம் கிடைக்கும். எப்போ? அது வந்து 30 மே 2023 முதல் 2 அக்டோபர் 2023 வரையிலும் இந்த காலகட்டத்தில் தொழில ப்ரமோஷனு, இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, அப்புறமா வந்து வெளிநாடு, சில பேர் வெளிநாட்டுக்கு போவீங்க, இனி இங்கேருந்து ஒன்றும் வந்து நடக்காதுமே இருந்துச்சு, வெளிநாட்டுக்கு போகணும் நாங்கள். ஆமாம், அங்கே போனாக்க 2 லட்சம் ரூபா மாதம் சம்பளம், 10 வருஷம் வேலை செஞ்சாலே இங்கே வந்து செட்டில் ஆகலாம் அப்படின்ற முடிவு சில பேர் எடுப்பீங்க. நீண்ட நாட்கள் குழந்தை வரத்துக்காக ஏங்கியவர்களுக்கும் இந்த நேரத்தில் குழந்தை வரம் வந்து வாய்க்கும். இந்த 30 மே 2023 முதல் 2 அக்டோபர் 2023 வரையிலும் தொழில் ரீதியாக லாப பெருக்கங்கள் ஏற்படும். ஆமாம், புதிய தொழில் துறையில் ஈடுபடுவீர்கள். இது வந்து தொழில் செய்கிறவங்க, உத்தியோகத்தில் இருந்தாக்க ஏற்கனவே இருந்த கம்பெனியில் பேப்பரை போட்டுட்டு வேறு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறீங்க, அந்த அமைப்பு இருக்குது. ஆக இது வந்து ஒரு அற்புதமான பொற்காலம் பொருளாதார உயர்வில். அடுத்ததாக 2023 செப்டம்பர் 10 முதல் 2023 டிசம்பர் 10 வரையிலும் மீண்டும் பழைய குருடி கதவை திரடி, மீண்டும் வந்து எப்படி துச்சாதன் வந்து சேலையை பிடிச்சி வலிச்சாமல் பாருங்கள், திரௌபதி சேலை அப்படி தான் பெண்களுக்கு இருக்குது. ஆமாம், ஆண்களுக்கு வேட்டியை உருவாத குறைய மீண்டும் கடங்காரன் டார்ச்சர் ஆரம்பிக்குது. இது வந்து 10/9/2023 முதல் 10 டிசம்பர் 2023 வரையிலும் இதுதான் பலன். அதன் பிறகு நவம்பர் மாதம் 10 நவம்பர் 2023 முதல் ஆமாம், இப்படை தோற்கேன் எப்படை வெல்லும் என்ற நிலைக்கு வருகிறீர்கள் துலாம் ராசி அன்பர்களே. சும்மா அப்படி நிமிந்து நில்லுங்க. அந்த 10 நவம்பர் 2023 மேலே இப்படை தோற்கேன் எப்படை வெல்லும் என்ற மாதிரி கடன், வழக்கு, நோய் எல்லாத்தையும் பைசல் பண்ணுற காலம் போங்க.
இது 10 நவம்பர் 2023க்கு அப்புறமா அடுத்து ஒரு 1.5 வருஷத்துக்கு உங்களுக்கு இருக்கு, அது இருக்கட்டும். ஆனாலும் இந்த 10 நவம்பருக்கு மேல கடன் வழக்கு பைசல் நோயா தீந்து போகுது, கப்சிப்னு தீந்து போகுது போ. ஆக இதுதான் இந்த ஒரு வருட காலத்திற்கான துலாம் ராசி அன்பர்களுக்கான சோபகிருது தமிழ் புத்தாண்டு பலன்களை இதுவரையிலும் விலாவரியாகவும் துல்லிதவாகவும் கூறினேன். யாருக்கெல்லாம் பூர்வ புண்ணிய பலம் வலுத்திருக்கிறதோ அவர்களுக்கு கெட்ட நேரத்தில் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு செல்லும். அப்படி பூர்வ புண்ணிய பலம் கெட்டிருக்கிறதா பலமாக இருக்கிறதா என்பது உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.